ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேஸ் லார்ட். இன்றைக்கு நம்ம பைபிளில் மத்தேய சுவிசேஷத்துலேருந்து ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இதோட நோக்கம் என்னன்னு சொன்னால், மத்தேய சுவிசேஷத்தை நம்ம எந்த அளவு படித்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே நம்ம ஆராய்ந்து பார்த்து இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான். அதனால நான் இந்த நேரத்தில் மத்தேய சுவிசேஷத்துலேருந்து ஒரு 10 க்வெஸ்சன் கேட்க போகிறேன். அதற்கான ஆன்சர்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசியில் நான் அதற்கான ஆன்சர்ஸையும் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஆன்சரை கம்பேர் பண்ணி பார்த்து எந்த அளவு இன்னும் நீங்கள் சுவிசேஷங்களை, அதாவது பைபிளை படிக்க வேண்டும் என்பதை நீங்களாகவே அசஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? நம்ம இந்த நேரத்தில் பைபிள் குவிஸ்க்குள்ளாக போகலாம். இது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து கேள்விகள். முதலாவது க்வெஸ்சன், இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? முதலாவது க்வெஸ்சன், இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? இரண்டாவது க்வெஸ்சனு, ஏரோது ராஜா பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த எத்தனை வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தான்? இரண்டாவது க்வெஸ்சன், ஏரோது ராஜா பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த எத்தனை வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தான்? மூன்றாவது க்வெஸ்சனுக்குள்ள போலாமா? மூன்றாவது க்வெஸ்சன், இயேசு பிசாசினால் வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்ட பின்பு யார் அவருக்கு பணிவிடை செய்தார்கள்? நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், இயேசு பிசாசினால் வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்ட பின்பு யார் அவருக்கு பணிவிடை செய்தார்கள்? ஓகேவா? அடுத்ததாக நான்காவது க்வெஸ்சன், ஜீவனுக்கு போகிற வழி எப்படிப்பட்டது? நான் திரும்பவும் வாசிக்கிறேன், ஜீவனுக்கு போகிற வழி எப்படிப்பட்டது? நெக்ஸ்ட் 5th க்வெஸ்சன், புறாக்களை போல எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று இயேசு தம்முடைய சீஷருக்கு கட்டளையிட்டார்? புறாக்களை போல எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று இயேசு தம்முடைய சீஷருக்கு கட்டளையிட்டார்? அடுத்ததாக நெக்ஸ்ட் 6th க்வெஸ்சன், பரலோகத்தின் திறவுகோள்களை தம்முடைய சீஷரில் யாருக்கு தருவேன் என்று இயேசு சொன்னார்? மறுபடியும் வாசிக்கிறேன், பரலோகத்தின் திறவுகோள்களை தம்முடைய சீஷரில் யாருக்கு தருவேன் என்று இயேசு சொன்னார்? அடுத்ததாக 7th க்வெஸ்சன், இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது யார் யார் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள்? மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது யார் யார் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள்? 8th கேள்வி, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார்? மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார்? 9th கேள்வி, ஒரு தாலந்து பெற்றவள் அதை என்ன செய்தான்? மறுபடியும் சொல்றேன், ஒரு தாலந்து பெற்றவன் அதை என்ன செய்தான்? லாஸ்ட் க்வெஸ்சன், 10th க்வெஸ்சன், இயேசுவின் சரீரத்தை தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அடக்கம் பண்ணினவன் யார்? மறுபடியும் சொல்றேன், இயேசுவின் சரீரத்தை தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அடக்கம் பண்ணினவன் யார்? எழுதிட்டீங்களா? உங்களுடைய 10 கேள்விக்கான பதில்களை நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டனுக்கான ஆன்சர், ஃபர்ஸ்ட் க்வெஸ்டன், இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? அதனுடைய ஆன்சர், தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனுடைய ரெஃபரன்ஸ் மத்தேயு 1:23 வசனம். 2nd க்வெஸ்சன், ஏரோது ராஜா பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த எத்தனை வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தான்? அதற்கான ஆன்சர், 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள், அதாவது 2. அதனுடைய ரெஃபரன்ஸ் மத்தேயு 2:16 வசனம். 3rd க்வெஸ்சன், இயேசு பிசாசினால் வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்ட பின்பு யார் அவருக்கு பணிவிடை செய்தார்கள்? அதற்கான ஆன்சர், தேவ தூதர்கள். ரெஃபரன்ஸ் மத்தேயு 4:11 வசனம். 4th க்வெஸ்சன், ஜீவனுக்கு போகிற வழி எப்படிப்பட்டது? அதற்கான ஆன்சர், நெருக்கமானது. அதற்குரிய ரெஃபரன்ஸ் மத்தேயு 7:14 வசனம். 5th கேள்வி, புறாக்களைப் போல எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார்? அதற்கான ஆன்சர், கபடற்றவர்களாய்.